கலைஞர் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் சுவாதி, புதுக்கோட்டை. இன்றைய கவிதை முகநூல் சோகங்கள். முகநூலில் வேதனைப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். அகநூலில் ஆட்களையெல்லாம் அதிர அதிர அகற்றிவிட்டு இவர்களுக்கான கொந்தளிப்பு களம் அந்த சிறிய பெட்டிக்குள் சிதைந்து கிடக்கிறது. போர்க்களம் சென்று வெற்றி கண்டதாய் உலக புண்களுக்கெல்லாம் மருந்திடுவோர்கள் போல் நடிப்பு தொடர்கிறது. இவர்களால் காயம் பட்டவர்கள் கவலைக்கிடமாய் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்ற தைரியத்திலும், யாருக்கும் தெரியாது என்ற துணிச்சலிலும் மனிதாபிமான செய்திகளால் நிரப்பிக்கொள்கிறார்கள் தங்கள் சுவர்களை. மனிதம் கொன்ற அரக்கர்கள் காட்டிக்கொள்வது மட்டுமே தங்கள் பணியென அகில உலக சிம்மாசனத்தில் அரியணை ஏறி தங்களுக்கு தாங்களே அமர்ந்து பட்டம் சூட்டி மகிழ்ந்து கொள்கிறார்கள். சூன்யத்தை நிரப்பிக் கொண்டவர்களும் பலர் வாழ்வை சூன்யமாக்கியவர்களும். கடவுளுக்கு அமைந்த எலி வாகனம் இவர்கள் கைகளில் அகப்பட்டு எள்ளி நகையாடி எட்டிப்போவது அறியாமல் கொண்டாட்டம் தொடர்கிறது. அக நக நட்பெல்லாம் அழிந்து முக நகை நட்பும் முகநூல் நட்பும் புனிதமானது. எனவேதான் பார்ப்பதற்கோ பதிவு செய்வதற்கோ நிரூபணத்திற்கோ எவருமில்லை என்ற நோக்கில் தொடர்கிறது. நட்புகள் விரிகிறது, நட்பின் எல்லைகள் குறுகி போனது. இவர்கள் வருத்தங்களை, துயரங்களை, கேலிகளை காண்பிப்பதெல்லாம் நிஜத்தில் இவர்களின் நிழல்களில் கூட தொடர்வதில்லை. மனிதாபிமானங்கள் ஏனோ அன்பின் உருவமாய் மனித நேயத்தின் மொத்த சொரூபமாய் காட்டிக்கொள்வதால் ஏதும் நடப்பதில்லை. பணம் வேண்டுமென்றோ பாசம் வேண்டுமென்றோ அவர்கள் வீட்டு படிகள் மிதித்தால் பதுங்கு குழிகள் போல் ஒரு ஒதுங்கு குழிகளில் தொலைந்து போவார்கள். எப்போதும் சண்டை, சச்சரவு, சப்தம் என்று இருப்பவர்களில் பலருக்கும் கிடைத்து விடுகிறது ஒரு நடிப்பு சாயம். நன்றி நேயர்களே.